ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேம்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொட்டையடித்தல் அப்புறம் அதோட பலன்கள், எதுக்கு மொட்டையடிகள்ன்ற ஒரு பழக்கம் வந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மொட்டையடிக்கிறது அப்படின்றது டான்ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹிந்து மித்தாலஜியில் வந்து சூடா கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பழக்க வழக்கத்தில் மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் நாட்டிலையுமே பரவி கிடக்குது. இப்போ ஹிந்துவில் வந்து 11th month, 3rd year, 5th year அந்த மாதிரி அடிக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் வந்து நன்ஸ் வந்து அதை அடிக்கிறத ப்ராக்டிஸாக வச்சுருக்காங்க. புத்திஸ்டில் வந்து ஜென் மாஸ்டர் அடிக்கிறத வந்து பழக்கமாக வச்சுருக்காங்க. முஸ்லீம்ஸ் கூட குழந்தைங்களோட 7th நாள்லேயே மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கல்ச்சர், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், கிரீன்ஸ், மாட்டோன்மியா, இதெல்லாமே பண்டைய காலகட்டங்கள்லேயே வந்து இந்த மொட்டையடிக்கிற பழக்கம் வந்துச்சு அப்படின்றது நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஏன் நம்ம மொட்டையடிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, மொட்டையடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பனிக்குடம் இல்லைன்னா நம்ம கர்ப்ப பையிலேருந்து வெளியே வரக்குள்ளே இருக்கிற அந்த இரத்த நினைவுகள், அந்த இரத்தத்தை முடிச்சுகள் வந்து நம்ம முடியில், பிறந்த முடியில் வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மெடிக்கல் ரீதியாகவே. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை ரிமூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தாய்க்கும் குழந்தைக்கும் உண்டான தொடர்பை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குழந்தை வந்து ஒரு முதிர்ந்த ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு தனித்தன்மை வாய்ந்த உயிரினமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட காலம் இந்த குழந்தை வந்து தனியாக நிற்க கற்றுக்குச்சு அப்படின்னு, இனிமேல் வந்து அது தனிமையில் ஒரு சொந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயாராகிருச்சு, இனிமேல் வாழ்க்கை அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டோக்கன் செயலாக தான் இது வந்து பார்க்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, மெடிக்கல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சன்லைட் வந்து இந்த குழந்தைகள் தலையில் வந்து உச்சந்தலையில் வந்து முடி இருந்ததுனால ரொம்ப நாள் படாமலே இருக்கும் தெளிவாக. அந்த சன்லைட் படுறதுனால விட்டமின் டி வந்து இந்த ஸ்கல், அந்த எலும்பு கூட்டில் வந்து நேரடியாக உறிஞ்சிப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எலும்புகள் தலையில் இருக்கிறது வந்து கடினமாகிறதுக்கு வந்து இது ஒரு ஏதுவாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கேல்ப் டிசீசஸ், ஃபங்கல் டிசீசஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக விடக்குள்ள அந்த ஸ்கேல்பில் இந்த மேல் ஓட்டில் மேல் தோலில் வந்து இருக்கிறதெல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோ தத்துவ ரீதியாகவும் இதுக்கு பல நன்மைகள் காரணங்கள்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து, நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்குமே அடையாளம் தெரியாது. ஸோ இது வந்து உங்கள் குணாதிசயத்தை வந்து மாற்ற ப்ராக்டிஸ், பர்சனாலிட்டி சேஞ்சிங் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த மொட்டை அடித்தல்ன்றது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மொட்டை அடிச்சிங்கன்னா உங்கள் பாலினம் ஆணா பெண்ணா திருநங்கையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக உங்கள் பாலினத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் லிவிங் பீயிங்க்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஜெண்டர் பயாசஸ் அப்படின்றது நடக்காது. ஏன்னா நீங்கள் எந்த பாலினம் அப்படின்றதே கொஞ்சம் உத்து கவனித்தது பிறகு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாலின சர்ச்சைகள் தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க. ஜெண்டர் நியூட்ரலிட்டி வந்து உங்களுக்கு வந்து மொட்டை அடித்ததுனால உங்களுக்கு தற்காலிகமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். அப்புறம் உங்கள் முடியை வந்து அழகுபடுத்தி உங்களை பார்த்து க்ரூம் பண்ணிக்கிற டைமு, குளிக்கும் போது தலைக்கு ஸ்பெஷலாக நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு கொண்டான டைமெல்லாம் மிச்சமாகும். ஸோ நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையில் ரொம்ப கவனமாக ஈடுபடுறதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட செயல் வந்து மிச்சமாகும். அப்புறம் இந்த மொட்டையடிக்கிறதுக்கு வந்து ஒரு வலிமையான மனம் வேணும்னு சொல்கிறாங்க. விமர்சனங்களை தாண்டிய ஒரு மனம் இருந்தால் தான் அந்த மொட்டையடிக்க முடியும். ஒன்று, அந்த மொட்டையடிக்கிறவங்க வந்து விமர்சனம் தாண்டிய மனம் உடையவராக இருப்பாங்க, இல்லைன்னா நாளடைவில் அந்த விமர்சனத்தை கண்டு சகித்து கொண்டு போகும் மனப்பாக்குவமோடு வளருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூலிங் எஃபெக்ட், உங்கள் தலைப்பகுதியில் இந்த வெயில் காலத்தில் தான் பொதுவாக நிறைய பேர் மொட்டை அடிப்பாங்க, அதுக்கு கூலிங் எஃபெக்ட்ன்றது ஒரு காரணம். வெயில் நாளில் வர அந்த வியர்வைகள், வியாதிகள், அரிப்பு தொந்தரவு, இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம்
இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மொட்டை பயன்படுது. அப்புறம் பூச்சிகள், லிட்ஸ், மைட்ஸ், லவ்ஸ், பேன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வகைகள் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த நுண்ணுயிரிகளை வந்து தொந்தரவுகளை அழிக்க வந்து மொட்டை அடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஆயுர்வேதத்தில் வந்து சுஸ்ருத சம்ஹிதி அப்படின்ற அதில் குறிப்பிட்டிருக்காங்க, இந்த மொட்டை அடிக்கிறது வந்து 3000 முறை வந்து நம்ம மனப்பதிவுகளை வந்து ஏற்படுத்தி நம்ம குணம் இது தான் அப்படின்னு நம்மளே அடையாளப்படுத்துறத கட் பண்ணுற ஒரு செயலாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. 16 வகையான சுத்திகரிப்பு முறைகள் வந்து உடலை எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆயுர்வேதத்தில். அதில் வந்து தலையாய ஒரு விஷயமாக முண்டகர்மா அப்படின்ற அந்த விஷயம் வந்து இடம்பெறுது. அதில் வந்து இந்த தலையை கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பழக்கம். ஸோ சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா மென்டல் பவரை வந்து அதிகம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்துணர்வு, ஞாபக சக்தி, கற்பனை திறன் இது எல்லாத்தையுமே இந்த மொட்டை அடிக்கிறது வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நவீன விஞ்ஞானமே அதை ஒத்துக்குது. ஸோ மொட்டை அடிக்கிறதுனால இவ்வளோ பலன்கள் இருக்குது. மொட்டை அடிக்கிறது சாதாரணம்னு நினச்சிக்க வேண்டாம், ஒரு தியாக குணம் இல்லைன்னா தான் அப்படின்ற அந்த அகங்காரம் இல்லாத தன்மைக்கு போகணுன்றவங்க மொட்டை அடிக்கிறத வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால தான் நீங்கள் இந்த எல்லா மதத்துலேயும் உள்ள அந்த ஆன்மீக சாதகர்கள் ஆரம்ப நிலையில் கண்டிப்பாக மொட்டை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.